ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் வச்சு எப்படி ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்லீவ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மெஷர்மெண்ட்ஸை பார்த்துடலாம். ஸ்லீவ் ஹைட் 6.5 இன்ச்சு, ஸ்லீவ் கேப் பார்த்திங்கன்னா 3 இன்ச் வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8.5 இன்ச்சு, அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 6 இன்ச் வச்சுருக்கேன். எக்ஸஸாக 1.5 இன்ச் மார்ஜின் வச்சு கட் பண்ணியிருக்கேன் ஸ்லீவு. மேலே வர ஸ்லீவ் பார்ட்க்கு ப்ளவுஸில் இருந்த பார்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். சைடில் கிளாத் கொஞ்சம் பத்தலை, ஸோ அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போது லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சிடலாம். ஸ்லீவ் ரவுண்டில் சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலே மட்டும் விழற மாதிரி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் திருப்பிட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஸ்லீவ் எப்படி தைப்போமோ அதே மாதிரி இதை தைச்சாச்சு. இதுக்கு கீழே வர வேவ் டிசைன் எடுத்து ரெடி பண்ணிடலாம். அந்த வேவ் டிசைனை நான் ஒரு பேப்பர் பேஸ்டிங்கில் வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். பேப்பர் பேஸ்டிங்கோட விட்த் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, லென்த்து 15 இன்ச் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். உங்களோட ஸ்லீவ் ரவுண்ட் தகுந்த மாதிரி லென்த் எடுத்துக்கோங்க. இப்போது பேப்பர் பேஸ்டிங்கில் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கிறேன். இந்த 1 இன்ச் லைனுக்கு கீழே வேவ் டிசைன் வரையணும். அதுக்கு ஒரு பாட்டிலோட கேப் இல்லைனா 1 இன்ச் இருக்க மாதிரி ஒரு 1/2 சர்க்கிள் ஒரு அட்டையில் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. பேப்பர் பேஸ்டிங்கில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த 1 இன்ச்சுக்கு ஒரு 1/2 சர்க்கிளில் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வச்சு அதோட அவுட்டர் லைனை வரைஞ்சிக்கிறேன். அந்த 1 இன்ச் லைனுக்கு கீழே வர மாதிரியே இந்த சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இந்த யூ ஷேப் டிசைன் ஈவனாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். வேவ் டிசைன் வரைஞ்சாச்சு. இப்போ அந்த பேப்பர் பேஸ்டிங்கை லைனிங் கிளாத் மேலே வச்சுட்டு அயன் பண்ணிக்கிறேன். அயன் பண்ண லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு நீட்டாக பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு லைனிங் கிளாத் மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நாம் வரைஞ்ச யூ ஷேப் டிசைன் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். இது தைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. நம்ம வரைஞ்ச டிசைன் மேலேயே தையல் போட்டிங்கன்னா தான் நம்மளோட எக்ஸாக்ட் டிசைன் கிடைக்கும். இப்போது வரைஞ்ச அந்த 1/2 சர்க்கிள் டிசைன் மேலேயே ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ அந்த யூ ஷேப்புக்கு அவுட்டரில் இருக்க எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம். அந்த யூ ஷேப்லையெல்லாம் டேர்னிங்ஸில் சின்ன சின்ன கட் போட்டுட்டு இப்போது லைனிங் கிளாத்தை ராங் சைடில் திருப்பிடலாம். அந்த யூ ஷேப்போட டேர்னிங்ஸில் அந்த 2 U-shaped ஜாயின் ஆகிற பிளேஸ்லையெல்லாம் நீட்டாக கிளாத்தை எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த வேவ் டிசைன்லையெல்லாம் நீட்டாக கிளாத்தை எடுத்து விட்டுட்டு மேலேயே அயன் பண்ணி எடுத்திருக்கேன். வேவ் டிசைனோட இன்னொரு ஏஜில் லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்கேலோப் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்க அந்த ஸ்லீவோட அட்டாச் பண்ணிடலாம். டிசைனோட ஒரு எட்ஜில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கிறேன்.
மேலே இருக்க ஸ்லீவ் பார்ட்டை இப்போ அந்த லைன் மேலேயே வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். அடுத்து அந்த வேவ் டிசைனோட மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த ஸ்லீவை இப்படியேவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இதில் சின்னதாக ஒரு ஸ்டோன் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கேன். திலகம் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன்ஸை அந்த ரெண்டு வேவ் டிசைன் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுற அந்த ஸ்டோனுக்கு கீழே கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ண க்ளூ பார்த்தீங்கன்னா B7000. ஆரி ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் இந்த க்ளூ வச்சுருப்பாங்க. நீங்கள் நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஹெம் பண்ணுற ஊசியில் கோல்டன் கலர் த்ரெட் கோர்த்து எடுத்திருக்கேன். திலகம் ஸ்டோனோட ஒரு சைடில் நீடில கீழிருந்து மேலே எடுத்துக்கிறேன். ரெண்டு பீட்ஸ் கோர்த்துட்டு அந்த ஸ்டோனோட இன்னொரு சைடில் நீடில வெளியே எடுத்துடுறேன். இப்போ எகைன் அந்த ரெண்டு பீட்க்கும் நடுவில் வர மாதிரி நீடில விட்டு வெளியே எடுத்துட்டு இன்னொரு பீட் கோர்த்துருக்கிறேன். இப்போ நீடில ராங் சைடில் எடுத்துட்டு அந்த திலகம் ஷேப்போட கார்னரில் மேலே நீடில எடுத்துட்டு இன்னொரு பீட் கோர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நீடில் மறுபடியும் பேக் சைட் கொண்டுட்டு வந்துட்டு ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லையெல்லாம் புட்டாஸ் போடுவாங்க இல்லையா, அந்த டிசைன் தான் இது. இதே மாதிரி மற்ற எல்லா ஸ்டோன்ஸ்லேயும் பீட்ஸை கோர்த்துக்கிறேன். ஒரு சிலருக்கு ப்ளவுஸ் ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னா போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நார்மல் த்ரெட் அண்ட் நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி பீட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி மற்ற எல்லா ஸ்டோன்ஸ்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டோன்ஸுக்கு கீழே கோர்த்தோம் இல்லையா பீட்ஸு, அதுக்கு பதிலாக வீட் பீட்ஸு அந்த மாதிரி கூட கோர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.